Okay, so let's today topic discuss about the classification system. Classification system in Pakam. Our organisms can be broadly by classified into plant and animals. All living organism, the living organism ellam enna pandrom appdi pathinaaga classified classification system la kondu varumbodhu idhu mega periya alavula enna pandrom appdi pathinaaga plant and animals thaniya pirikkum. Okay, all organisms la ellame living organisms thaan. So adha nama divide pannumbodhu plant and animals la nama divide pandrom. So all organisms can be broadly classified as into animal and plants. ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிடும் லிவிங் திங்ஸ். ஓகே, இது எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு பாருங்க. தி கிரேக் பிலாசபர் அரிஸ்டாட்டில் அண்ட் ஹிஸ் ஸ்டூடண்ட் தியோபரட்டஸ் ஸ்டடி த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் கிரேட் டீடைல்ஸ். ஓகே, மிகப்பெரிய கிரேக்க தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரிஸ்டாட்டில் அவருடைய மாணவர் தியோபரட்டஸ் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு டீடைல் ஸ்டடியை போட்டு ஆல் ஆர்கானிசம் ஆர்கானிசத்தை வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை வந்து செஞ்சிருக்காங்க. பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் த கிரேட் டீடைல்ஸ். பிளான்ட்டோட கேரக்டர் என்ன, அனிமலோட கேரக்டர் என்ன, மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணுறாங்க அந்த டிவிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, த கிரேட் பிலாசபர்ஸ் அரிஸ்டாட்டில் அண்ட் இஸ் அவருடைய மாணவர் தியோபரட்டஸ் ஸ்டடி த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் தி டீடைல். இந்த ரெண்டு பேருமே பிளான்ட் அனிமல்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்முடைய கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. Plant characterized and the organisms that were green did not move. Plant எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஜெனரல் கேரக்டர் தான் தெரிஞ்ச ஒன்று தான் உங்களுக்கு. பிளான்டோட கேரக்டர்ஸ் அப்படின்னாக்க கிரீன் கலரில் இருக்கும், டிட் நாட் மூவ். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல என்ன ஆகாது, மூவ்மெண்ட் ஆகாது. ஓகே, ஸோ அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அனிமல் பார்த்தீங்கன்னா இது ஈஸியில் மூவ் டு த அதர் பிளேஸ். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஏதாவது அனிமல் மூவ் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த கேரக்டர் மெயினாக கொடுக்குறாங்க. தென் ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் வந்து மேஜராக ஒரு ஃபைவ் போர்ஷன் நமக்கு என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க. ஃபைவ் கிங்டம், அந்த ஃபைவ் கிங்டம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயர் ஆஃப் 1969 ஆர்ஹெச் ஒயிட்டேகர் அப்படிங்கிற ப்ரொபோஸ் த ஃபைவ் கிங்டம் அப்படின்னு ஒரு சென்டர் கொடுத்துருக்குறாரு. ஒரு ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இன் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கன்ஸ் வந்து டோட்டலாக இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கன்ஸ் ஃபைவ் கிங்டத்துக்குள்ளே என்ன பண்ணுறாரு, கொண்டு வர்றாரு. ஸோ ஒயிட்டேகர் ஆர்கன்ஸ் லிவிங் ஆர்கானிசம் இஸ் ஃபைவ் கிங்டம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அர்த்தனைஸ் ஆன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் த ஃபைவ் கிங்டம். ஃபர்ஸ்ட் ஒன் மொனிரா, செகண்ட் குரோஸ்டிட்டா, தேர்ட் ஒன் பங்கை, ஃபோர்த் பிளாண்டே அண்ட் அமினேரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் கிங்டம். இதுதான் ஃபைவ் கிங்டம் டைப் அப்படின்னு சொல்றது ஒயிட்டேகர் தான் ப்ரொபோஸ் பண்ணுறாரு. மொனிரா, புரோஸ்டிட்டா, ஃபன்கை, பிளான்டே அண்ட் அனிமேரியா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பேஸ்ட் ஆன் தி கிரைட்டீரியா இந்த வகைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நம்பர் ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் செல்ஸ் அண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இந்த ஃபைவ் கிங்டம் எந்த பேசிஸில் வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ். ஓகே, அதனுடைய நம்பர் எவ்வளோ தொகை இருக்குது உயிரினங்களில் அப்படின்னு பார்க்கும். தென் ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. ஓகே, அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் த செல்ஸ், செல்ஸோட ஆர்கனைசேஷன், அந்த செல்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா அதனுடைய ஆர்கனைசேஷன் போடுறோம். தென் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அதெல்லாம் அந்த உயிரினங்கள் எந்த மாதிரியான ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருந்துக்குது நியூட்ரிஷன். ஸோ அந்த மோட் ஆஃப் த நியூட்ரிஷன் வச்சு டிவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கேட்டகரியில் தான் என்ன பண்ணுறாரு, சிங்கத்தை பிரிக்கிறார் ஃபைக்கிங் டாப். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொனிரா இருக்கோம். இந்த மொனிராவோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிங்டம் ஒன் முனிரா பாருங்க, இதில் மேக்சிமம் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய உயிரினங்கள் தான் இருக்கும் பாருங்க. இந்த சிங்கிள் செல்டு ஆர்கானிசம், சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படி சொல்கிறோம். ஓகே, ஒரு செல் உள்ள உயிரினங்கள் இருக்கும். தி செல்ஸ் ஆர் பிரிமிட்டிவ் டைப் அண்ட் டு நாட் ஹேவ் எ டிஃபரெண்ட் ஆஃப் நியூக்ளியஸ். இந்த சிங்கிள் செல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரையறுக்கப்பட்ட நியூக்ளியஸ் கரு உட்கருன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தி செல்ஸ் ஆர் பிரிமிட்டிவ் டைப் தான் முதல் கொண்டு தான் இருக்கலாம். பட் நியூக்ளியஸ் வந்து டெஃபினட் ஷேப்பாக இருக்காது, இஸ் கவர் இல்லாமல் இருக்கும், அதனுடைய ஷேப் வந்து ஒரு வடிவத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் சச் இஸ் எ செல்ஸ் ஆர் கால்டு ப்ரோகேரியாட்டிக் செல். இந்த செல் என்ன டைப் அப்படின்னு சொல்லப்படுது,
என்ன டைப் சொல்ல போறதுன்னா ப்ரோகேரியாட்டிக். ப்ரோ அப்படின்னாக்க பிஃபோர், முன்பே தோன்றப்பட்ட, பிரிமிட்டிவ் அப்படி சொல்லக்கூடியது. கேரியாட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேரியேஷன்ஸ் ஆஃப் டூ டைப்ஸ், அதாவது உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ரெண்டு விதமா இருக்கும் அப்படி சொல்லக்கூடிய. ஸோ த ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இந்த முனிராவோட டைப்ல இருக்கு. தென் ஆர்கானிசம் பிலாங்கிங் டு த கிங்டம் முனிரா ஹேவ் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் த நியூட்ரிஷன். இது இந்த கிங்டத்தை ஃபைவ் கிங்டத்தில் ஃபர்ஸ்ட் கிங்டம் தான் முனிரா அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸிபிகேஷன் பண்றாரு, டிஃபரன்ஷியேட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அந்த உயிரினங்களை எப்படி ஃபுட்டை எடுத்துக்குது, உணவுப் பொருள் எடுத்துக்குது, அந்த டைப் வச்சு என்ன பண்றாரு செப்பரேஷன் பண்றாரு. ஸோ மோட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் நியூட்ரிஷன்ஸ் வச்சு முனிரா டைப் அப்படிங்கிறது. தென் மோஸ்ட் ஆஃப் த ஹெட்ரோட்ராஃபிக் எப்படி இருக்கலாம், இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வச்சு பிரிக்கும் பொழுது எந்த மாதிரியான உணவு கூட்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்ரோட்ராஃபிக் அண்ட் ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் ஆர்கானிசம் இது எல்லாமே இந்த ஹெட்ரோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, தென் வில் கொஞ்சம் இதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் அனிமல் ஹெட்ரோட்ராஃபிக்காக இருக்கும், சில உயிரினங்கள் பற்றின ஆட்டோட்ராஃபிக்காக இருக்கும். எஸ் ஒன்று சார்ந்த வாழணும், இன்னும் வந்து ஆட்டோட்ராஃபிக் ப்ரிப்ரேஷன் ஓன் கைண்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுவே தயாரித்து கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கும் ஆட்டோட்ராஃபிக். இது மற்றது சார்ந்து வாழக்கூடியதாக இருக்கும், மேக்சிமம் மற்றது சார்ந்து வாழக்கூடியதாக ஹெட்ரோட்ராஃபிக்காக தான் இருக்கும். ஒரு சிலது மட்டும் என்ன ஆகும், ஆட்டோட்ராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். தென் ஆல் பாக்டீரியா குரூப் இஸ் அண்டர் த முனிரா குரூப், த ஃபர்ஸ்ட் கிங்டம் அப்படி சொல்லக்கூடிய முனிராவில் இருக்கக்கூடியது மேக்சிமம் ஆல் பாக்டீரியா வெரைட்டிஸ் பாக்டீரியா எல்லாமே எந்த குரூப்பில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முனிரா குரூப்பில் தான் வரும் அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பாருங்க, அந்த டைகிராமில் இது அவுட்டர் ஏரியாஸ், இது ஃபில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது, பில்லி அப்படி சொல்லுவோம், நேரலாக்சேச்சர் ப்ரொஜெக்ஷன் அதனுடைய அவுட்டர் மெம்பரில் இருக்கும். இதர் மெம்பர் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் வித் டெஃபினட் டு நாட் ஹேவ் ஏ டெஃபினட் நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா த்ரெட்டு மாதிரி தான் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு மெம்பரின் இல்லாமல் ஒரு டெஃபினட் ஷேப் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோன்னாக்கா முனிரா குரூப் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க கிளாசிக்கல் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு கிங்டம் ஃபைவ் கிங்டம் ஃபஸ்ட் மட்டும் என்ன பார்த்துருக்கோம் முனிரா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரோஸ்டேட்டை பார்க்கலாம். தேங்க்யூ.